அனைவருக்கும் வணக்கம். தேவராஜ் அண்ணா வந்தோடனே கேட்குறாரு, என்ன வாரம் வாரம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்னென்னா, எல்லா படங்களும் 4 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ கல்வன் வந்து 4 வருஷ உழைப்பு அது. ஸோ 4 வருஷம் நடித்து அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லாரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க. மூணு படத்துலையுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு. ஒரு ஒரு பேக் ட்ராப்பு, ஒரு கதை, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில். ஸோ அப்படி தான் அந்த மூணு படமும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்மு. ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன். ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் காக்கா மோட்டை, அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம். நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை, இப்போ தான் வேலை செய்கிறோம். அவங்க அந்த கதை வந்து அனுப்புறேன். நாங்கள் எனக்கு ஒரு டவுட்டு, ஐஷு கதை அனுப்புது, நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர், ஏதாவது மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுமா, 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் இருக்குமா, கெஸ்ட் ரோல் மாதிரி ஏதாவது அனுப்பிச்சுடுமே, ஐஷு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான். ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். இன்டர்வல் பிளாக் அப்போ உண்மையாகவே அழுதுட்டேன் நான். உண்மையாகவே இட் இஸ் ஸோ நைஸ் த நரேஷன். அப்போ சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னு. அப்படியே ஓடிடலான்னு பார்த்தாரு ஆனந்த். இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா. அண்ட் ஒரு கப்புளுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸ், என்னென்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே 1000 பேசுவாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்கு ஒண்டி தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு. ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ தில் பி லாட் ஆஃப் கப்புள்ஸ். ஒரு 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 3 கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில். அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப், இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு. இஸ் அ வெரி குட் டைரக்டர். அவரும் ஜெகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாடோகிராஃபர். இந்த படம் வந்து லைவ் சவுண்ட், ஸோ டப்பிங் கிடையாது, அங்கே பேசுறது தான். ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். ஐஷு வேறு இருக்காங்க. ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம். பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும். ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ், இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ். கார்த்திக் நேதா, GKB, ஏகாதசி, அறிவு அண்ட் விண்ணுலக கவி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். எல்லாருடைய ஹார்ட் ஒர்க், ஆர்ட் டைரக்டர், த கேமராமேன் அண்ட் ஆல் த கோ ஆக்டர்ஸ், தே ஆல் டன் வெரி நைஸ். லைவ் சவுண்ட் நல்லா பண்ணிருக்காரு. கோ ஆக்டர் அப்துல், மகாலட்சுமி தானே, இளவரசு சார், ரோஹினி மேம், கீதா மேம் அண்ட் நந்தினி மேம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு. இளவரசு சாருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது. அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார். இஸ் அ வெரி பேஷனட் பர்சன். ஸோ ஐ விஷ் தம் பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேலையில் இருக்கிற என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்போ பொதுவாக வந்து ஒரு ஊடகம், பார்வை, சினிமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுக்கிட்டு தான் ஒரு பார்வை இருக்கும். பொதுவாக அது வந்து குறையாவோ விமர்சனமாக சொல்லலை. எஸ் நான் இப்படி பார்க்குறேன், மேலேருந்து பார்க்குறேன், இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு. பட் ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர், அவரோட எமோஷனல் வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்கும்னா, எதுக்கு இருக்கிறான் அந்த அப்பனே தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஏன்னா காசு வேணும் இல்லை, எதுக்குடா அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குன்னே தெரியாமல் நடிச்சிருக்கேன். அப்பான்னு சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சது. பட் திருப்பி எனக்கு ஒரு ஒரு 1 ஹவரில் வந்து அந்த கேரக்டருக்கான அந்த இந்த என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவு முறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு. இதுக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்டில் ஒன்று ஏறினது. அப்போ ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 25-26 வயசில் ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது. நான் ஆணாக இருக்கிறனால ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுகிறேன். காதலாக இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது. ஏன்டான்னா பொருளியல் வாழ்க்கை வந்துடுது, தேவை இருக்குது, அந்த பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துடும். லவ் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எமோஷனலாக, இன்டெலெக்சுவலாக, சோசியலாக, எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி இப்போ ப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ப்ரெஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா
என்ன எடுத்துல வைக்காம ஒரு மேனஸ் இல்லாமல் இருக்கானேன்னு மைண்ட்ல தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. என்ன புருஷன் தப்பானச்சு பானோன்னு பொண்டாட்டி தன்னை இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது சிலருடைய பிஹேவியர் கூடும்போது பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டா ஆனந்த ரவிச்சந்தர் சொன்னார். சின்ன விஷயம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான், ஆனால் அது எங்கே போய் நிற்கும், அது எவ்வளவு பெரிய மன வலியை ஏற்படுத்தும், மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது பூரா பேர் நீதிபதி ஆகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளறன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது. ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள ஆண் பெண்கள் உறவு முறைகளை நிறையா என் கூட நடிக்கிற பசங்க சின்ன பசங்க பார்க்குறேன், நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ட்ராவல் ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வேலை ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் ப்ரொடியூசரை நான் பார்க்குறேன். கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன். சார், வெரி குட் தம்பி. இந்த அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவாக வந்து April 10 வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் போகும்போது இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது என்ன நரேன் 11ஆம் தேதி ரிலீஸ்ன்றீங்க, இந்த மாதிரி இருக்கு இல்லை சார், சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்ட் அப்படின்னாரு. அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். நான் உங்கள் சார்பாக வெட்டி கேட்டுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இந்த படத்தில் நேர்மை இருக்குது, நேர்மையான உழைப்பு இருக்குது, நேர்மையான எமோஷன் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய எலெக்ஷனுக்குள்ளார நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனையில் நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் அந்த படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தா இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து இந்த சீன் சவுண்டை பற்றி ஜி பிரகாஷ் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களே மியூசிக் டைரக்டர், நீங்களே ஹீரோ. ஏன்னா ஒரு மலையாள படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்டு, ஒரு போலீஸ் கேரக்டர் நான் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்ல சொல்கிறாங்க, என்கவுண்டர் பண்ணி முடிச்சு சொல்லணும், சொன்னதுக்கப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு ஆடியோ தெரியக்கூடாது. ஆனால் எதுவும் அதை ரியாக்ட் பண்ணணும் போது சும்மா சேரில் உட்காந்துட்டு அந்த சவுண்ட்லாம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சவுண்ட்லாம் வந்துருக்குமா டப்பிங் இப்போ சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் பிரமாதமாக இருக்குது. ரீரிகார்டிங் கூட படம் பார்த்தா பல வரைக்கும் அந்த படம் சினிமாவாகவே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த லைவ் சவுண்ட் போனோமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இதில் ஹீரோவும் அவர், மியூசிக் டைரக்டர் அவர், சவுண்ட் இன்ஜினியரும் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீல் மிஸ் ஆகாமல் பார்க்க இல்லை இருக்கட்டும். பட் அது அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்கள் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போகாமல் இருக்குன்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ப்ரீமிக்ஸிங்கில் வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் நிறையா உழைச்சிருக்கு. அதனால தான் எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன். அப்கமிங்கில் வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும்னு சின்ன ஆதங்கம் இருந்தது. ஐஸ்வர்யா கூட நடிச்சிட்டேன், கானா ரெண்டு கூட நடிச்சிட்டேன். பட் ஜிவியோட நடிச்சதில்லை. இந்த படத்தில் ஒரு அவரோட கொஞ்சம் மறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. தம்பி காளிதன் கிட்ட வரல, வந்தால் நல்லாயிருக்கும். ரோஹிணி மேம், பாடலாசிரியர்கள், ஆர்ட் டைரக்டர், முக்கியமாக தம்பி ஜெதீஷ், இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கள்ட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு டக்குன்னு கோவப்பட்டதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் இல்லாமல் டைரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலாம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு நடுவில் சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூராக நீங்கள் டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன் தம்பி. கூட்டணி வந்து இன்னும் வேற ஸ்டைலில் போகணும். நல்லா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹார்ட் டைரக்டர் சார், வாழ்த்துக்கள். மகாலட்சுமி எல்லா அப்துல், நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எலெக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க. என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச்.